ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ப்ரௌசரில் போயிட்டு questionclove.in அப்படிங்கிற அட்ரஸ் வெப் அட்ரஸ் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த லாகின் பட்டன் அமுக்குனீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறக்கும், அதை போய் நீங்கள் அமுக அதை போய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கேட்கும். அதுக்கு ஒரு ஓடிபி கூட அனுப்புவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் அடிச்சிங்கன்னா அது உள்ளே போய் இதாகும். ஆல்ரெடி எனக்கு இருக்கிறதுனால அது வந்து காமிக்க மாட்டேங்குது. அது மாதிரி ஓடிபி வரும், அது உள்ளே போனீங்கன்னா அது வந்து லாகின் ஆகிரும். நீங்கள் லாகின் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் என்னென்ன எக்ஸாம் எழுதிருக்கீங்க, அதில் ரிசல்ட் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, பெர்ஃபார்மன்ஸ் சார்ட்டு, அதாவது எந்தெந்த எக்ஸாமில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத கிராஃப் மூலமாகவும் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்ததில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் அது வந்து காமிக்கும். நீங்கள் அது போக ஏகப்பட்ட இது இருக்குது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. உள்ளே வந்து உங்கள் அட்ரஸ்ஸு, ஸ்கூல் நேமு, அதுபோக நீங்கள் இந்த ப்ரொஃபைலிங் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்னென்ன வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த்து, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, லொக்கேஷன், பின்கோடு, அட்ரஸ்ஸு, இப்போ குவாலிஃபிகேஷன், மீடியம் என்ன மீடியம், தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறத கூட இந்த நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இது என்னென்னு தெரில, இன்றைக்கி வந்து எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் வர மாட்டேங்குது. லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது, பட் எம்டி காலமாக இருக்குது, என்னென்னு தெரில. ஓகே, தேங்க்யூ.